this could be us. So back to what I was saying. This could be us. இது எச்செப் கடாரிங்க அம்மா எச்செப்புக்கு சேர்ந்தது ஆல் பிளாக் நெத்தி ஸ்டார் இது சுழி வந்து அசோக சுழி அசோக சுழி தப்பில்லை இன்னும் பல்லு போல கிடாரி இது இன்னும் பல்லு போல கிடாரி இன்னும் ஹீட்டுக்கும் வரல இன்னும் ஹைட் வரும் இது தாய் காலையில் கொடுத்தோம் 9 மாதம் சென 70,000 கொடுத்துச்சு இது தாய் ஆமாம் ஜோடி தான் தாயும் புள்ளியை தான் பிடிச்சிட்டு வந்தோம் தாயை மட்டும் கொடுத்துட்டு காலையில் சனியாக இருந்தது இன்னும் 20 நாள் கண்டு போட்டுக்கும் அதே மாதிரி வரும் மாடு வளர்த்தா இன்னும் ஒரு 6 மாசம் போகும் ஹீட்டுக்கு இன்னும் வளரும் இது இதுக்கு என்ன ஒரு 12 மாசம் ஆகும் 12 மாசம் ஆகும் இன்னும் ஒரு 3 மாசம் இல்லைன்னா 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள வரும் 3 மாசம் காம்பு நல்லா இருக்கு காம்பு வரிசை குட்டி ஜாதிலையும் இருக்குங்க நாளே காம்பு எதுவும் இல்லைங்க குறையில கண்டுல தீனிக்கு எல்லாத்துலேயுமே இருக்கு கண்டு கொஞ்சம் பயந்து அது லேடிஸு ஹேண்டில் பண்ணாங்க பெரும்பாலும் நம்ம ஏரியா லேடிஸ் தான் ஹேண்டில் பண்ணுறது மாடுங்களே அதனால லேடிஸ் நம்ம ஜென்ஸ் ஒரு நாள் பிடிக்கிறதுனால அப்படி செய்யும் வளர்ப்புகள்லாம் நல்லா நேர்ந்துக்கும் வளர்ப்புகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தீனிக்கோ எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லை இதெல்லாம் தலசனிக்கே 16-17 பார்க்கலாம் இது இந்த ஜாதியை பொறுத்து பார்க்கலாம் வளர்ப்பை பொறுத்து பால் ரேட் எல்லாம் வரும் பால் ரேட் நல்லா வரும் கலருக்கு மவுசு ஜாதிக்கு எச்சப் பண்ணுறதுனால ஒரு 10,000 கிடைக்கும் ரேட்டு விற்பனைக்கு ஏற்படாது விற்பனை கம்மி எச்எப் மாடு வந்து பால் வரும் ஃபேட்டு கம்மி அதே டைம்ல வந்து ரேட் அதிகம் ரேட்டு விற்பனைக்கு இது ஏந்தது வளர்த்து விற்கிறவங்களுக்கு வளர்ப்புக்கு பாலுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு எச்எப்பும் நல்லது ஜெர்சி நல்லது நல்லது வளர்க்குறவங்க ஆசைப்படுறவங்க ரெண்டுமே வளர்க்கலாம் வளர்த்து விற்கிறோம் நாங்கள் எங்களால் பால் கறக்க முடியாதுன்றவங்களுக்கு எச்எப் என்றைக்குமே கை கொடுக்கும் கை கொடுக்கும் நல்லா பால் கறக்குது கறக்குறதுனால அது இப்போ 4 பல்லு 6 பல்லு சென்னை ரெடி பல்லு பார்த்தீங்கன்னா அந்த மாடு 50,000 to 60,000 அது 60,000 to 70,000 மாடுக்கு 10,000 டிஃபரன்ஸ் மேலே டிஃப்ரெண்ட் வரும் ஜெர்சிக்கும் எச்எப் மாடுக்கு 10,000 to 15,000 எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அப்படின்னா ஒரு குறைந்த விலையில் அப்படின்னா ஒரு ஜெர்சி மாடு வாங்கணும் ஜெர்சி மாடு வாங்கினா விலை கம்மியாகும் இது வந்து விற்பனைக்கு விலைக்கு ஜாஸ்தி ஒரு 30,000 to 40,000 வச்சா நல்ல 25,000 ஆகுதுங்க ஆமாம் இப்போ எங்ககிட்ட வந்து 40,000 ரூபாய் பட்ஜெட்லேருந்து கூட 100,000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் மாடு எடுத்து தரோம் மாடு எடுத்து தரோம் மினிமம் மக்கள் எப்படி விரும்பி வராங்களோ கஸ்டமரு அவங்க ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கம்மி பட்ஜெட்லேருந்து மாடாகட்டும் கண்ணுக்குட்டி ஆகட்டும் ஆடாகட்டும் எல்லாமே பண்ணுறோம் நாங்கள் நல்ல தரமான மாடு தரமான மாடு வாங்கி தரோம் பிடிச்ச மாடு வாங்கி தராங்க விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி தரோம் காரிமலை சந்தையிலும் எல்லா சந்தையிலும் நம்ம போய் நின்றாவே நம்ம ஏரியால வந்து 3 சந்தை 3 சந்தைக்கும் நாங்கள் 3 சந்தைக்கும் விடுறோம் மாடு வாரத்துக்கு 3 சந்தை காரிமலை சந்தைக்கு வந்தாலும் வாங்கி தருவோம் குந்தார்பள்ளி சந்தையும் வரும் வெள்ளிக்கிழமை வாங்கி தரீங்க ஆமா சந்தையில வந்தா சந்தையிலும் வாங்கி தரும் வாரம் 3 லோடு மாடு ஏத்துறோம் சந்தைக்கு $500
வாரம் பாத்தீங்கன்னா வீட்டாண்டியும் மாடு இருக்கும். காரிமல் சந்தைக்கு நாங்க இங்கிருந்து மாடு விடுறோம், சென மாடு விடுறோம், கைப்பால் விடுறோம், மாடு விடுறோம். எல்லாம் எங்களுதெல்லாம் அரை மணி நேரம், எல்லா பாட்டியும் இருப்பாங்க எங்களுக்கு. போனா அரை மணி நேரம் இருப்பாங்க, ரொம்ப நேரம் இல்ல. 6 மணிக்கு நாங்க சந்தையில் தூந்தோம்னா 20 மாடு ஏத்திட்டு போனாலும் வித்து போடுவோம். எத்தனை மாடு ஏத்திட்டு போறீங்க சந்தைக்கு? சந்தைக்கு வந்து குறைஞ்சது 12 மாட்டுல இருந்து 20 மாடு குறையாது. 20 மாடு குறையாது. கைப்பால் மாட்டுல இருந்து வெட்டு மாட்டுல இருந்து சென மாடு வரைக்கும் ஏத்திட்டு போவோம். எல்லாமே கொடுத்துறீங்க? எல்லாமே ஒரே நாள் கொடுத்துறீங்களா? ஏத்தி விட்டா அங்கங்க அப்படியே பாட்டி பிடிச்சிக்கோங்க. பாட்டி இருக்காங்க. என்ன சொல்றீங்க, அவ்வளவு மாடு விக்கிறீங்களா? ஆமா, நல்ல பிசினஸ். பரவாயில்லைங்களா வியாபாரம்? வியாபாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வியாபாரம் எப்படிங்க போகுது? வியாபாரம் இப்போ வந்து அங்கேயும் கடை விடுறங்க, அங்கேயும் எடுக்கிறங்க, இங்கேயும் வாங்குறங்க, அதனால ஆவரேஜ் ஒன்றும் பரவாயில்லைங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லா சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இப்போ இந்த சீசன் வந்து என்னாச்சிங்கன்னா, இப்போ வந்து சீசன் வந்து கொஞ்சம் மாட்டு வியாபாரம் கொஞ்சம் மதக்கமாக இருக்குது. வெட்டு இந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்க மாடுங்க ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. கண்ணுக்குட்டி கைப்பால் சேனமாடு, சேனமாடு மூணு ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. வெட்டு மாடு ஆமாம் இடையில கொஞ்சம் வியாபாரம். நீங்கள் வாங்குற இடத்துல எப்படிங்க இருக்கு உங்களுக்கு? வாங்குற இடத்துல நாம பேசி வாங்குறதுதான் ஒரு இதுங்க. வாங்குற இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயே டைட்டாக தான்ன்றாங்க. 1000 கம்மி, அங்கே 1000 கம்மி தாசி வாங்கினாலும் ஏதோ விற்பனை தகுந்த மாதிரி வாங்கிருக்காங்க. மாடு மேலே 1000 நினைச்சாச்சு. ஏதோ மாட்டுக்கு லாபம் நம்மளுக்கு தாசி. நம்ம ஒரே மாடு வச்சு எல்லா மாட்டிலையும் வர்றதுங்க. ஒரு மாட்டில் வரும், ஒரு மாட்டில் போவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த மாடு வந்து இப்போ நீ காலை 25 வாங்கினா கூட இன்னொரு மாடு கொஞ்சம் அடிக்க வேணும். அந்த மாடு வந்து கேட்டு ஜோடி மேலே போவோம், தனியாக பேச்சு போவோம், ஆவரேஜ் பண்ணிக்குவோம். பரவாயில்லைங்களா? அந்த மாடு வாங்கி கைமாத்துறது பரவாயில்லைங்களா? எதுவும் பணம் போகுதுங்க நிறையா. ஒரு 10,000 ஒரு மாடில் மாடு விட்டுங்கன்னா ஒரு வாரத்தில் 10,000 வருங்க. கால் ஓடியும் 10,000 போகுங்க. ஏதோ அங்கே ஒரு பிரச்சனை ஆகும், அடிபடுற மாடு இருக்கு. எப்படிங்க சமாளிக்கும்? எல்லாம் ஒன்று கொடுத்து ஒன்றுல ஈடு கட்டுறதான் ஆவரேஜ். ஏதோ ரொட்டேஷன் ஆகுது. இப்போ 20 மாடு ஏற்றிட்டு போகிறோம்னா அதில் ஒரு 4 மாட்டில் அடி விழுதுன்னா ஒரு 4 மாட்டில் வரலாம் அவரே செலவு போட்டு. கூலி மரியாதை இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போனால் இப்படி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோமோ ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி நிற்கிது. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து காலகாலமாக நாங்கள் மாடு வச்சுட்டுருந்ததுனால செய்கிறோம். அந்த தொழில் விடக்கூடாது. நம்ம வீட்லேயும் மாடு இருக்கணும், தொழிலும் அதுக்காக செய்யுது. இது லாபத்தை எதிர்பார்த்து செய்கிறதில்ல. 4 பேர்கிட்ட பேர் வரணுன்றதுக்கோசம், பேருக்கோசரம் பதினஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அப்பா பண்ணிட்டு நம்ம படிக்கல. நம்ம ஒரு 7வது படிச்சுருக்கேன். 7வதுலேருந்து மாடு கண்டு தாங்க. இப்போ மந்த்லி எவ்வளோ வந்து உங்களுக்கு அமௌண்ட் வருங்க இதில்? மாதத்துக்குங்களா? நீங்கள் வந்து வளர்க்குறீங்க, ஸோ அது போக ஸோ வியாபாரம் பண்ணுறீங்க, ஸோ ரெண்டு சேர்த்துனா வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்க வரும் மாதத்துக்கு? மாதம் செலவுலாம் போகி எவ்வளோ கைக்கு நிற்கும்? ஒரு 40-45. ஒரு 40-45. ஸோ பால் கறந்து ஊற்று எல்லாம் சேர்ந்து எது செலவுலாம் போய் எதனா பண்ணாலும் 40-45. நம்ம குடும்ப செலவு, குடும்ப செலவு அடிச்சுட்டு போ முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ. மாட்டு கடைங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே எப்படி ரொட்டேஷன் எல்லாம் பொழப்புன்னு போ. 1000 வருது, 1000 போது தெரியாதுங்க. பொழப்பு வந்து எந்த கஷ்டம் இல்லாத பொழப்புன்னு போதும். அவ்வளோதாங்க. குறைஞ்சது ஒரு 30-40 ரூபா. ஆமாங்க, ஒரு 25 ஒரு 30 ரூபா. ஸோ குறையாமல் ரொட்டேஷனில் இருக்குது. ஏன்னா இதில் வந்து லாபம் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் இதில் வந்து முதல் போட முடியாது. ஒரே நாளைக்கு 5 லட்ச ரூபா மாடுவும் கிடைக்கிறது இருக்கும். நம்ம ஏரியாவில் வந்து நம்ம எங்கே போய் கேட்டாலும் நம்மளுக்கு 100 ரூபா கண்ணா கடை விடுவாங்க. பணம் வந்து ரொட்டேஷனில் தான் இருக்குது. அது வந்து சரியாக சொல்ல முடியாது. பணம் வந்து ரொட்டேஷனில் இருக்கும். மாட்டு மேலே தான் ரொட்டேஷனில் இருக்கும்போது நமக்கு கணக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ இந்த மங்கே இப்போ கலர் 2 லட்சம் மாடு வாங்கினுங்களா, அந்த மாடு 1 லட்சம் அவங்க இப்போ பாதி அட்வான்ஸ் கட்டு மாடு எடுத்துன்னு போகிறாங்க வியாபாரிங்க. இன்றைக்கி பலன் சஞ்சில் தரங்க அப்படின்ட்டு அப்படி ரொட்டேஷனில் இருக்குங்க. அந்த மாடு காசு நின்று போயிடுங்க. இந்த ஒரு மாடு வாங்கினா அந்த மாட்டுக்கு அந்த மாடு காசு தெரிந்து அதே இது போட்டு அவனுக்கு ரொட்டேஷனை பொழப்பு ரொட்டேஷனில் பொழப்பிட்டு இருக்கு. நீ 10 லட்சம் வந்தாலே கையில் வச்சு தான் ஆகாது. மாட்டு மேலே போட்டு போட்டு போயிட்டு மாட்டு மேலே தான் நிற்கும். கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. கையில் ஒன்று அவங்க மாட்டு மேலே தான் இருக்கும். அப்படியே எல்லாமே இப்போ நீங்கள் சம்மாரி காசு ரொட்டேஷன் காசு எல்லாமே மாட்டு மேலே தான். இது மாட்டுக்கு இப்போ தெரிஞ்சாலுங்களா, இது வந்து 500 ரூபா அட்வான்ஸ். இந்த மாட்டுக்கு காலையில் வந்த மாட்டுக்கு 10,000 அட்வான்ஸு, 1,40,000 10,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டேன். கடந்த வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் பெரிய லாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குங்க? லாஸ்னா இருக்கும், லாஸ் எல்லாம் இருக்குங்க. லாஸ் இல்லாம தொழில் இல்லை. அந்த மாதிரி எப்படி அது ஆவரேஜ் கட்டிக்கிறோம். ஒரு 5-6 லட்ச ரூபா அதெல்லாம் கரெக்டாக கணக்கு சொல்ல முடியாது. இப்போ எப்படின்னுங்கன்னா, இப்போ இந்த மாடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது பெரிய மாடு, இது மேலே 70,000 முதல் இருக்கு. ஒரு நாளைக்கு தீனி செலவு 1,000 ரூபா ஆகுது. ஒரு நாளைக்கு தீனி செலவு 1,000 ரூபா ஆகுது. வாயின் வரும், காய்ச்சல் வந்து, காய்ச்சல் வரும், திடீர்னு கொண்டு வந்து காய்ச்சல் வந்தது, அவனுக்கு ஆனந்த் வந்து குந்து வந்தது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இப்போ மாடு வந்து அன்னைக்கு விற்றுச்சுன்னா அது சரி கட்டிக்கும். ஒரு ஒரு மாடு 10-15 நாள் நின்றுச்சுன்னா சில மாடு முதல் விற்கிறது இருக்குது, முதல்லேருந்து 5,000 தள்ளி விற்கிறது இருக்குது. இப்போ வந்து அது 2 நாள் ஆகுது, அது மேலே இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பூசா செலவு, தீவனி செலவு, ஆள் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் ஆகுது.
அடுத்து வந்து சந்தைக்கு தான். சந்தைக்கு வரைக்கும் தாங்கறதில்ல நம்ம கிட்ட. இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வந்தீங்க அந்த மாடு இருக்காது. நாங்க சந்தைக்கு வாங்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா சந்த மாடு வாங்குவோம். அது வந்து சனி ஞாயிறு திங்கள் சந்த மாடு வாங்குவோம். சந்தைக்கு தனியாகவும் வீட்டண்ட விற்பனை விற்பனை தனியாக வாங்குவோம். சென மாடு தாசியாக இருந்தால் சந்தைக்கு வருவோம். மாடு மாடுங்க சென மாடுங்க இங்கே பாட்டிங்க வந்து பண்ணுறாங்க. நாங்கள் மேக்சிமம் கைப்பால் இந்த மாதிரி கெடாரிங்க இந்த மாதிரி வந்து கண்ணுக்குட்டிங்க வளர்ப்பு கண்டு வாரத்தில் ரெண்டு மாடு மூணு மாடு நாலு மாடு தான் போகும். கண்ணுக்குட்டி என்ன ரேட் வரீங்க கிடைக்குது? கண்ணுக்குட்டி வந்து 30 ரூபாயில இருந்து 40 ரூபா வரைக்கும் கண்ணுக்குட்டி தரும். ஸ்டார்டிங் 20 ரூபா ஸ்டார்டிங் 20 ரூபா 15-16 இருந்து. என்ன ஜாதி சேர்ந்ததுங்க? எச் உங்களுக்கு எல்லாம் வேணும். எச்எப்லையும் கிடைக்கும், ஜெர்சியில் கிடைக்கும், ஆல் பிளாக்ல கிடைக்கும், கிரில் கிடைக்கும். எந்த ஜாதிங்க ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும்? ரொம்ப கம்மியானா பார்த்தீங்கன்னா ஜெர்சி. என்ன ரேட்லேருந்து கிடைக்கும்? 5 ரூபாயிலேருந்து கிடைக்கும். 5 ரூபாயிலேருந்து கிடைக்குங்க. 5 ரூபாயிலேருந்து 3 மூன்றிலேருந்து கிடைக்குங்க. ஜெர்சி. ஆமாம், ஜெர்சி கொண்டுங்க. இது வந்து கொஞ்சம் அந்த ஜெர்சி கண்டு 3-3.5 தான். இது 6-6.5 வைக்கும். 6-6.5 5 மாசம் ஆகுது. பால் 5 லிட்டர் வரைக்கும் கரைஞ்சிச்சு. தலசன் எல்லா மாட்டுக்குமே பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசம் வரைக்கும் கறக்கலாம். சென 6 மாசம் கறக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வேளை பண்ணிக்கணும். ஒரு வேளை, ஏன்னா அடுத்த கண்டுக்கும் அதே பால் வேணும்னா. என் மாடும் மாடும் அது ஸ்ட்ரென்த் பண்ணும் இல்லைங்களா? பால் கறக்கிற மாடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஓடும். இப்போ சினமேலே பார்க்குற மாட்டுக்கும் கண்டு போட்ட மாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். சினமால இருக்கிறதுக்கு நல்லா. ஆமாம், பால் வர்ற மாடுங்க மேக்ஸிமம் பால் வர்ற வர்க்கு என்ன ஆகும்னா கண்டு போட்டதுமே உடம்பு பிடிக்காது. அது எவ்வளோ தீனி தின்னதோ அதில் பாதி வந்து பாலாக தான் கொடுக்கும். அதனால் காலியாகும். அதனால் வந்து சினம் முத்திச்சுன்னா 6 மாசத்தில் பால் வந்து ஒரு வேளை பண்ணியிருக்கணும். 6 மாசம் 8 மாசம் ஸ்டார்ட் ஆகும்போது பால் விட்டுட்டிங்கன்னா அந்த மீதிக்கு 2 மாசம் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் அடுத்த கண்டுக்கு அது சக்தி ஏற்றிக்கும். நம்ம இது வந்து விற்பனைக்கு இருக்குங்க. இப்போ இல்லை, ரப்ப சென மேலே கொடுக்குறோம். ரப்ப சென மேலே தரும். ஆ, 9 மாசம் முடிஞ்சு 9 ஸ்டார்டிங்கில் கொடுக்குறோம். இது அப்போ தகுந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தரோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 55 கிலோ தரமாட்டோம். 55 கிலோ தரமாட்டோம். மேலே தான். நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா ஒசூர் மெயின் ரோடுங்க. ராயக்கோட்டை வழிங்க, பாலக்கோடு வட்டம். நம்ம நியர் பார்த்தீங்கன்னா வெள்ளிச்சந்த இருக்குது. இந்த பக்கம் பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் இருக்குது. ரெண்டு பக்கமே நம்மளது 1 ஹவர் ட்ராவல். ஜக்கசமுத்திரன்ற வில்லேஜ் ஜக்கசமுத்திரம் வில்லேஜில் தான் இருக்கிறோம். ஆமாங்க, இங்கே வந்து ஜக்கசமுத்திரத்தில் வந்து வெள்ளைன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வந்து மினிமம் பட்ஜெட்லேருந்து மக்கள் எப்படி விரும்பினா மினிமம் பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் மாடு கிடைக்கும். ஜெர்சிலேருந்து ரகத்தில் என்ன ரகம் கேட்குறீங்களோ எல்லாமே கிடைக்கும். மாடு கண்டு எல்லாமே கிடைக்கும். மாடு சென மாடு கண்ணு சென மாடு கண்ணு மாடு கைப்பால் கண்ணு போட்ட மாடு எல்லாமே கிடைக்கும். கெடாரிங்களும் கிடைக்குங்க. எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே பண்ணித்தரோம். ஆளுங்க எப்படி விரும்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து பண்ணித்தரோம். ஜக்சந்தத்தில் வந்து வெள்ளைன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. மாட்டு வியாபாரி வெள்ளைன்னு கேட்டிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் வச்சு நம்பர் இருக்குது. நம்பரை லாஸ்ட் போட்டுக்கலாம். டிக்கெட்டுக்கு இது வந்து ஆல் பிளாக் சேர்ந்ததுங்க. இது இப்போ வந்து தலசம் கண்டு போட்டிருக்கு. ஒரு கண்டு தான் போட்டிருக்கு. இப்போ ரெண்டாவது கண்டு சென 2 மாசம் ஆகுது. 5 மாசம் ஆகுது. இது 5 மாசம் ஆகுது. பல் 6 பல். பால் 5 லிட்டர் வரைக்கும் கரைஞ்சிச்சு. தலசம் 5 லிட்டர் வரைக்கும் கறந்துட்டுருக்கு. இப்பயும் 10-12 கறந்துட்டுருக்கு. 5 மாசத்துலேயே 12. ஆமாம் ஆமாம், 12 கறக்குது. எத்தனை மாதம் வரைக்கும் பால் கறக்கும்? பால் வந்து நாங்கள் நாம் வந்து அடுத்த கண்டு வீட்டுக்கு வைக்கிறோமுங்க. அந்த மாதிரி எது இருக்குதுங்கன்னா எல்லா மாட்டுக்குமே பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதம் வரைக்கும் கறக்கலாம். சென 6 மாதம் கறக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வேளை பண்ணிக்கணும். ஒரு வேளை, ஏன்னா அடுத்த கண்டுக்கும் அதே பால் வேணும்னா. என் மாடும் மாடும் அது ஸ்ட்ரென்த் பண்ணும் இல்லைங்களா? பால் கறக்கிற மாடு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உடம்பு ஓடும். இப்போ சென மேலே பார்க்குற மாட்டுக்கும் கண்டு போட்ட மாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆமாம், பால் வர்ற மாடுங்க மேக்ஸிமம் பால் வர்ற வர்க்கு என்ன ஆகும்னா கண்டு போட்டதுமே உடம்பு பிடிக்காது. அது எவ்வளோ தீனி தின்னதோ அதில் பாதி வந்து பாலாக தான் கொடுக்கும். அதனால் காலியாகும். அதனால் வந்து சென முத்திச்சுன்னா 6 மாசத்தில் பால் வந்து ஒரு வேளை பண்ணியிருக்கணும். 6 மாதம்8 மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது பால் விட்டுட்டிங்கன்னா அந்த மீதிக்கு 2 மாதம் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும்
அடுத்த கண்டுக்கு அது சக்தி ஏற்றிக்கும். நம்ம இது வந்து விற்பனைக்கு இருக்குங்க. இப்போ இல்லை ரப்ப சென்னை மேலே கொடுக்குறோம், ரப்ப சென்னை மேலே தரும். ஆ, 9 மாதம் 8 மாதம் முடிஞ்சு 9 ஸ்டார்டிங்கில் கொடுக்குறோம். இது அப்போ தகுந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தரோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 55 கிலோ தர மாட்டோம். 55 கிலோ தர மாட்டோம், 55 மேலே தான். மேலே தான் நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா ஒசூர் மெயின் ரோடுங்க, ராயக்கோட்டை வழிங்க, பாலக்கோடு வட்டம். நம்ம நியர் பார்த்தீங்கன்னா வெள்ளிச்சந்த் இருக்குது. இந்த பக்கம் பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் இருக்குது. ரெண்டு பக்கமே நம்மளது 1 ஹவர் ட்ராவல். ஜக்கசமுத்திரன்ற வில்லேஜ் ஜக்கசமுத்திரம் வில்லேஜில் தான் இருக்கிறோம். ஆமாங்க, இங்கே வந்து ஜக்சந்தத்தில் வந்து வெள்ளைன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வந்து மினிமம் பட்ஜெட்லேருந்து மக்கள் எப்படி விரும்பினா மினிமம் பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் மாடு கிடைக்கும். ஜெர்சிலேருந்து ரகத்தில் என்ன ரகம் கேட்குறீங்களோ எல்லாமே கிடைக்கும். மாடு கண்டு எல்லாமே கிடைக்கும். சென மாடு கண்ணு மாடு கைப்பால் கண்ணு போட்ட மாடு எல்லாமே கிடைக்கும். கெடாரிங்களும் கிடைக்குங்க. எல்லாமே பண்ணிட்டு கொடுக்கலாம், எல்லாமே பண்ணித்தரோம். ஆளுங்க எப்படி விரும்புறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து பண்ணித்தரோம். ஜக்சந்தத்தில் வந்து வெள்ளைன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. மாட்டு வியாபாரி வெள்ளைன்னு கேட்டிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் நம்பர் இருக்குது. நம்பரை லாஸ்ட்டு போட்டிங்களா டிக்கெட்டில்?